If Z and W are two complex numbers such that modulus of ZW is equal to 1 and argument of Z minus argument of W is equal to pi by 2, then அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது நம்ம எப்படி அந்த கொஷனை சால்வ் பண்ணணும்னு தெரிய வரும். நம்மளுக்கு ஜெட் பார் ஒமேகா டபிள்யூ ஆர் ஜெட் டபிள்யூ பார் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க அந்த ஆர்கியூமெண்ட் இந்த மாடுலஸில் இருக்கிறத நம்ம ஸ்ப்ளிட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஜெட்டு தனியாக டபிள்யூ தனியாக எடுக்க முடியும். ஸோ நீங்கள் கொடுத்துருக்குறாங்க மாடுலஸ் ஆஃப் ஜெட் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஒன்னுனா நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும், மாடுலஸ் ஆஃப் ஜெட் ஒன் ஆஃப் ஜெட் டூ இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஜெட் ஒன் மாடுலஸ் ஆஃப் ஜெட் டூன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஆர்குமெண்ட் ஆஃப் ஜெட் மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு பை பை டூவில் வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா ஆர்குமெண்ட் ஆஃப் ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் டபிள்யூ ப்ளஸ் பை பை டூன்னு எழுதலாம். இப்போ இது நம்ம தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷனை பார்த்திங்கன்னா ஐ நெகட்டிவ் ஐ ஐன்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு ஆயிலரில் கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஜெட்டு நம்ம யூஸ்வலாக எப்படி எழுதணும், ஆர் இன்ட்டு ஈ பார் ஐடிட்டான்னு எழுதுவோம் இல்லைங்களா. ஸோ அதே தான் இப்போ வந்து ஜெட்டும் ஒமேகாவும் ஒன் அப்படின்னா நான் என்ன பண்ணலான்னா மேக்னிட்யூட் ஆர்ன்னு எடுத்துக்கலாம், ஒமேகாவை வந்து ஒன் பை ஆர்ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி எனக்கு ஆர்குமெண்ட் ஆஃப் ஜெட்டு வந்து ஆர்குமெண்ட் ஆஃப் ஒமேகா ப்ளஸ் பை பை டூன்னு இருக்குது. ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் டபிள்யூ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் தீட்டான்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ எனக்கு ஆர்குமெண்ட் ஆஃப் ஜெட் என்னன்னு வரும், தீட்டா ப்ளஸ் பை பை டூன்னு வந்துடும். ஸோ அதுலேருந்து நான் ஜெட்டை தனியாக ஒமேகா டபிள்யூ தனியாக எழுத போகிறேன். ஸோ ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு ஈ பார் ஐ தீட்டாக்கு பதிலாக பை பை டூ ப்ளஸ் தீட்டா, ஏன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் ஜெட் வந்து தீட்டா ப்ளஸ் பை பை டூ. டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஆர் ஈ டு த பவர் ஐ தீட்டா, இது ஏன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் டபிள்யூ வந்து ஒன்லி தீட்டா தான். ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜெட் டபிள்யூ பார் என்னென்னு எழுத போகிறோம், அதுக்கப்புறம் ஜெட் பார் டபிள்யூ என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சோன்னா அதில் எது நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் வருது ஆப்ஷன்லேருந்துன்னு பார்த்து நம்ம ஆப்ஷன்லேருந்து சூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜெட் இன்டு டபிள்யூ பார் அப்படின்னா டபிள்யூ பார்னால் ஜஸ்ட்டு உங்களுக்கு என்னவாக மாறும், மேக்னிடியூட்டில் எந்த சேஞ்சும் இருக்காது, ஜஸ்ட்டு வந்து தீட்டா வந்து ஈ பார் மைனஸ் ஐ தீட்டாவாக மாறிடும். ஸோ அதை சப்ஸ்டிடியூட் பண்ணால் ஈ பார் ஐ பை பை டூன்னு வரும். ஸோ ஈ பார் ஐ பை பை டூ என்ன ஜஸ்ட் ஐ, பிகாஸ் கொசைன் 90 வந்து 0 சைன் 90 1, ஸோ ஐ டைம்ஸ் 1 ஐன்னு வந்துடும். அதே மாதிரி ஜெட் பார் டபிள்யூ கண்டுபிடிக்கணும், சேம் தான், அது ஜஸ்ட்டு இதில் வந்து நெகட்டிவ் ஈயில் வந்துட்டு வரும், அதில் வந்து பாசிட்டிவ் வந்துடும். அதுக்கப்புறம் அகெயின் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இ பார் மைனஸ் ஐ பை பை டூன்னு வந்துடும். ஸோ இ பார் மைனஸ் ஐ பை பை டூன்றது என்ன வரும் உங்களுக்கு, அகெயின் மைனஸ் ஐன்னு வந்துடும். ஸோ இப்போ மைனஸ் ஐ அப்படின்னு வந்துருச்சுன்னா இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஆப்ஷனில் சூஸ் பண்ண முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ.